இந்த நாளிலே யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நம்முடைய தியானத்தை திருப்ப இருக்கின்றோம். இந்த புத்தகத்தை உங்களோடு சேர்ந்து நான் படிக்க ஒரு சில முக்கிய அவசர காரணங்கள் உண்டு. இந்த அறிமுக பிரசங்கத்திலே அவைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவ சமுதாயத்தின் மனநிலை என்னவென்றால், நமது ஆண்டவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார், ஆகையினாலே நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வாழலாம். மிக தவறான ஒரு மனநிலை. கடவுள் மன்னிக்கிறவராகவும் இரக்கமுடையவராகவும் மிகுந்த கிருபையுமுடையவருமாக இருக்கிறார், ஆகையினால் நான் அவருடைய கட்டளையை நிராகரிக்கலாம். இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் யோனா. சுவிசேஷ பணி என்பது என்னுடைய கடமை அல்ல, என்னுடைய பொறுப்பு அல்ல. திருச்சபையில வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை அரசு ஊழியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன வேலை கொடுக்கலங்க? சுவிசேஷ வேலை எல்லாம் கொடுக்கல. ஏன்னா அவங்க அரசு ஊழியத்தில் இருக்கிறாங்களே, திருச்சபையில வேலை இல்லாத இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ஆண்டவர் சுவிசேஷ வேலை கொடுத்திருக்காரு. ஆகையினால நான் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இங்க யோனா, நம்ம யோனாவின் மனநிலையை பார்த்துதான் முடிக்க போகிறோம். யோனா என்ன நினைச்சாருன்னா, அடுத்த நிலையில ஆண்டவரே நீ நல்லவர், மிகுந்த கிருபையுள்ளவர் எல்லாம் சரி ஆண்டவரே, ஆனா ஏன் இந்த நினைவே மக்களை நீ ரட்சிக்கணும், அவர்களையே நீ அவர்கள் மீது இரக்கத்தையும் தயவையும் மன்னிப்பையும் கொடுக்க வேண்டாம், அது அவசியம் இல்லையே. They are not worthy of your love and grace. இது யோனாவின் மனநிலை. ஏன் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை, அது என் வேலை இல்ல, முதல்ல முடிவு பண்ணிட்டுமே, அதனால தான் ஊழியம் செய்யலையே, நம்ம செஞ்சா பரவாயில்ல. ரெண்டு, அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவனுங்க லேஸ்பட்ட பாவிகளா? அவனுங்க உலகத்திலேயே முதல் தரமான பாவிகள். They don't deserve any grace and any mercy. So condemn them, destroy them. எப்படி நான் நாசமா போட்டோம், நான் கூட செத்துறேன் சாமி. 12 வசனம் படிங்க. நான் உயிரோடு இருக்கணும்னு விரும்பல ஆண்டவரே, என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். அதன் அமர்ந்திருக்கும், ஆமா நோ ப்ராப்ளம், ஐயோ நான் சுவிசேஷ ஊழிய செய்ய மாட்டேன், அவனை அழிச்சிரு, நானும் செத்துறேன். இன்னும் பெரிய தத்துவம் பாத்தீங்களா, யோனா தத்துவம், ஐ வில் நெவர் ஒபே யூ. ஒரு மனிதனுடைய இருதய கடினம், பாவத்தை அறிக்கை செய்யாத இறுதிய கடினம் நம்ம கேள்விப்பட்டிருக்கங்க. அப்படிப்பட்ட மக்களை பார்க்கிறோம், ஊழியம் செய்யாத இறுதிய கடினம். யோனா ஊழியம் செய்யாத இறுதிய கடினத்துக்கு வேற ஒரு மாதிரியே இல்லைங்க, அவன்தாங்க. மூன்றாவதாக, நாம் இன்னும் பல காரணங்கள் உண்டுங்க, மூன்றாவதாக ஏன் நாம் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். இன்றைக்கு நகரங்கள், த சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் என்ற ஆங்கிலத்தில் சொல்கின்றோம், நகரங்களை பற்றிய ஒரு தியாலஜி, ஒரு இறையல் உண்டு. நகரங்கள் மிக கொடுமையான மக்கள் சமுதாயம். செய்தித்தாளில் பார்க்கிறோம், தொலைக்காட்சியில் பார்க்கிறோம், வேகமாக வளர்ந்து வருகின்ற தீமைகள், பாவங்கள், அநீதிகள், கொடுமைகள். ஆகவே ஒருவேளை நாம் இந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த நகர மக்களின் மீது அன்பற்றவர்களாக, அக்கறையற்றவர்களாக பல நேரங்களிலே இந்த மக்களை சபிக்கிறவர்களாக, இந்த நகரத்துக்காக ஜெபிக்காதவர்களாக, இந்த நகரத்தின் மனம் திரும்புதலை விரும்பாதவர்களாக இந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கதான் வாழ்றோம். யோனா நினிவேயின் வாசி அல்ல, ஆனா நீங்களும் நானும் ஒரு நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நகரத்தின் மனம் திரும்புதலுக்காகவோ, இந்த நகரத்தின் நன்மைக்காகவோ ஜெபிப்பது கூட கிடையாது.
அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. யோனாவுக்கு சில காரணங்கள், நமக்கு பல காரணங்கள். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், கடவுள் நினைவேயின் பல லட்சம் மக்களை அவர் நேசிக்கிறார் என்கிற அற்புதமான உண்மை பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாடு யூதருக்கும் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலருக்கும் உடன்படிக்கையின் மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் உரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உள்ளடக்கியது பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அந்நிய நாடுகளை குறித்து, புறையின மக்களை குறித்து அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளுக்கும் தேவனானவர் என்பதை இந்த யோனாவின் புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஒரு நகரத்தை குறித்து கடவுளின் இதயம் அல்லது இதய துடிப்பு என்பதை இந்த புத்தகத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். நேற்று காலையில் இன்னொரு ஆலயத்தில் நான் அந்த பாடத்தை எடுக்க சென்றேன். அந்த போதகர் சொன்னார், அந்த சபை பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, அந்த போதகர் சொன்னார், ஐயா, அதாவது முந்தின வாரம் சொன்னார், ஐயா அடுத்த வாரம் தீபாவளி லீவு நாளுங்க, நிறைய பேர் வருவாங்க, நீங்க வந்துருங்க, அடுத்த வாரம் நிறைய பேர் வருவாங்க. இந்த வாரம் கொஞ்சம் சரியா சரி நான் தெரிவிக்கலைங்கயா ஒரு சிலருக்கு அப்படின்னு. நேற்று நான் போன வாரமாச்சும் 9:30 மணிக்கு ஒரு 2 பேர் வந்தாங்க, நேற்று 10:30 மணிக்கு 3 பேர் வந்தாங்க, போன வாரம் மொத்தம் 11 பேர் வந்தாங்க, இந்த வாரம் மொத்தம் 7 பேர் வந்தாங்க. எவ்வளவு உற்சாகம் பார்த்தீங்களா? ஏங்க, அவங்க கூட கொஞ்சம் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, வேற ஒண்ணு இல்லை. எவ்வளவு பாருங்க ஆத்தும பாரம் நமக்கு. கருமையானவர்களே, கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நீங்க ஒரு கைப்பிரதி கொடுக்க முடியாது. நான் ஞாபகம் இருக்குதுங்களா, போன டிசம்பர் மாதம் கைப்பிரதி கொடுத்த சில பள்ளி மாணவர்கள், ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் எந்த விதமான முன் அறிவிப்பின்றி அவர் ரிமாண்ட்ல தள்ளப்பட்டார். கோயம்புத்தூர் நில இன்னைக்கு நான் வேணா டிக்கெட்டு காசு கொடுக்குறாங்க, போய் கொஞ்சம் ட்ராக்கை கொடுத்துட்டு வாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திறந்த வாசல் கிடையாது. ஆனால் சென்னையிலே கடவுள் ஒரு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். இதை நாம் அசட்டை செய்வோமானால், நிர்வீசாரமாக இருப்போமானால், நினிவேக்கு கடவுள் இறங்கினார், ஆனால் யோனாவுக்கு கடவுள் இறங்கவில்லை. அந்த முடிவில் பார்ப்போம். நம்ம நினிவேயின் மக்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். யோனா முறுமுறுக்கிறவனாக, எரிச்சல் உடையவனாக அவன் திரும்பி சென்றான். அந்த தீர்க்கதரிசன் முடிவில் அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் மிக ஆழமான கோட்பாடுகளை உள்ளடக்கியது. அதை ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம படிக்கப் போகிறோம். இன்னும் இந்த சுவிசேஷ பணியை இன்னும் கொஞ்சம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நெருக்கி வருவோம். இந்த யோனா புஸ்தகத்தின் மூலமாக யோனாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவனுக்கு இருந்த பிரச்சனை. யோனா ஒரு யூதன் அல்லது இஸ்ரவேலன். நினிவே அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம். இந்த அசிரியா சாம்ராஜ்யம் மிக வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு வல்லரசு. இந்த அசிரிய சாம்ராஜ்யத்தின் மக்கள் அசிரியர்கள் கொடூரமானவர்கள். அதுக்கு மேல ஒன்னும் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக யோனா என்ன செய்யறான், இந்த நினிவே மக்களை இன ரீதியாக வெறுக்கிறான், மத ரீதியாக சபிக்கிறான். அந்த இனம் அழிய வேண்டும், அந்த மக்கள் அழிய வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறான். ஆகவே கடவுள் அவனை சுவிசேஷம் சொல்ல, அவர்களுக்கு செய்தியை சொல்ல அனுப்பும் போது அவன் எரிச்சல் அடைகிறான். அவனுடைய எரிச்சலுக்கு யார் காரணம்?
அந்த மக்களை பற்றிய அவன் கொண்டிருக்கிற தப்பு என்ன, ஆங்கிலத்தில் பிரஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரஜுடிஸ், அந்த மக்களை பற்றிய அடிப்படையிலே தப்பெண்ணம், வெறுப்பு, எதிர்ப்பு, இப்படிப்பட்ட மனநிலையை அவன் வளர்த்துக் கொண்டான். ஆகையினால ஊழியம் அவனுக்கு கசப்பாக எரிச்சலாக இருந்தது. நம்ம நினைக்கிறோம் அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுதுங்க, யோனாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லப்படாவிட்டாலும் யோனாவின் அமிதாயின் குமாரனாக யோனா தீர்க்கதரிசி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அவன் கடவுளை அறிந்தவன் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனா கடவுளை பற்றிய அவனுடைய பல நம்பிக்கைகள், எண்ணங்கள் தவறாக இருந்தன. இன்றைக்கும் கடவுளை பற்றிய பல எண்ணங்கள் தவறாக நம்மளே இருக்கின்றன. மத்தேயு 5:43-44 பழைய ஏற்பாட்டின் ஒரு பிரமாணத்திலே, ஒரு விதியிலே, உனக்கு அடுத்தவனே சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய தத்துவம், the highest water level of a Christian life. ஒரு கிறிஸ்தவனுடைய மிக உன்னதமான நிலையை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உணர்த்தினார். ஆனா இந்த உண்மை யோனா தலையில ஏறவே இல்லை. எளிமையா புரிஞ்சுக்க, யோனா தீர்க்கதரிசி, கடவுளுடைய ஊழியக்காரன், கடவுளுடைய ஊழியத்தை செய்தவன், அவன் மூலமாக மக்கள் மனம் திரும்பினாங்கம்மா. ஆனா அவனை பொறுத்த மட்டில இந்த விஷயம் அவனுக்கு ஏறவே இல்லை அப்படின்னு வரலாறு முடியுதுங்க. நீங்க நமக்கும் விளங்கலைங்க. உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, உதவி செய்யறீங்க, சுவிசேஷத்தை பகிர்ந்து, அங்க உங்களுடைய சத்துருக்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுடைய சத்துருக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டீர்களா? உங்களுடைய சத்துருக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துவீர்களா? நீங்கள் பகிக்கிறவர்களுக்கு சேவை செய்தீர்களா? அதாங்க யோனாவின் பாடம். How relevant the book is for our present life. இன்றைய நம்முடைய சூழ்நிலைக்கு யோனாவின் புத்தகம் எவ்வளவு பொருத்தமா இருக்குது பார். யோனா ஒரு வரலாற்று புருஷன் என்பதில் எந்த சந்தேகம் இல்லைங்க. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 14:25-27 வசனங்களில் அவனை பற்றிய குறிப்பு அங்கு வருகிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து தமது, அதெல்லாம் எடுக்க வேணாங்கம்மா, பின்னால படிப்போம். மத்தேயு 12:39-41 தமது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் யோனாவின் வாழ்க்கையிலே அவன் மீனுக்குள் 3 மறைந்திருந்ததற்கு ஒப்பிட்டு யோனா ஒரு சரித்திர புருஷன், இவாசன ஹிஸ்டாரிக் பர்சன் என்பதை அவர் நிரூபித்தார். அது மாத்திரமல்ல, இந்த யோனா உலகத்தின் முடிவிலே நியாய தீர்ப்பு நாளிலே அவன் எழுந்து நிற்பான் என்று லூக்கா 11:30 அவர் குறிப்பிடுகின்றார். ஆக யோனாவின் புத்தகம் ஒரு கதை அல்ல, ஒரு ஓமானம் அல்ல, ஒரு சத்தியத்தை விளக்க வந்த ஒரு கற்பனை கதை அல்ல, அது வரலாற்று உண்மை என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த யோனா பற்றிய சில குறிப்புகள், எலியா எலிசா என்ற மாபெரும் தீர்க்கதரிசிகளுக்கு பிற்பாடு எழுப்பப்பட்ட முதல் தீர்க்கதரிசி யோனா, அது வேறு விதமாக சொன்னது, the first prophet who wrote down his prophecy. எலியா எலிசா தங்களுடைய தீர்க்கதரிசனங்களை எழுதவில்லை, ஆனால் இஸ்ரவேல் சாலமோன் ராஜாவுக்கு பிற்பாடு பிரிக்கப்பட்ட வடராஜ்யம் தென்ராஜ்யம், வடராஜ்யம் 10 கொண்ட இஸ்ரவேல் ராஜ்யம், தென்ராஜ்யம் யூதா பெஞ்சமின் கோத்தரங்களை கொண்ட யூத ராஜ்யம், ஆக வட ராஜ்யத்தின் வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகளாக வாழ்ந்து செயல்பட்ட எலியா எலிசா என்ற தீர்க்கதரிசிகளுக்கு பிற்பாடு கடவுளால் எழுப்பப்பட்ட ஒரு சிறந்த மனிதன்,
சிறந்த தீர்க்கதரிசி யோனா. அவன் எரோபியாம் இரண்டு, எரோபியாம் ஒன்று, எரோபியாம் இரண்டு, கிமு 793 முதல் கிமு 753 வரை இஸ்ரேல் ராஜ்யத்தை ஆட்சி புரிந்த எரோபியாம் இரண்டாம் அரசனுடைய காலத்தில் வாழ்ந்தவன் யோனா. இந்த எரோபியாமின் காலத்தில் இஸ்ரேவேலின் பொற்காலம், எப்படி யூத ராஜ்யத்திலே சாலமோனுடைய ஆட்சி பொற்காலமாக திகழ்ந்தது, அவ்விதமாக எரோபியாமின் இரண்டாம் அரசனுடைய காலத்திலே இஸ்ரேவேல் கோத்திரம் பொற்காலத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய வளமைகள், அவனுடைய வியாபாரங்கள், அவனுடைய தொழில்கள் பெருகின. ஆனால் என்ன நடந்தது? இஸ்ரேவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனையிலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பரிசுத்த ஆராதனைக்கு மாறாக தேவன் அருவருக்கிற பலிப்பீடங்கள், மேடைகள், விக்கிரக ஆராதனைகள், நரபலிகள் செலுத்தப்பட்டன. மிக சமூக ரீதியாக ஒரு வாழ்வு செழிப்பு, ஆவிக்குரிய ரீதியாக கடவுளை விட்டு புறக்கணிக்கப்பட்ட இருண்ட காலம், அந்த காலத்தில் யோனா வாழ்கின்றான். ஒரு மனிதனை எந்த சூழ்நிலையில் கடவுள் அழைக்கிறார், அவனுக்கு பணியை கொடுக்கிறார். அப்ப யோனா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ நினைவின் மக்கள் விக்கிரக ஆராதனைக்காரன் சொல்றியப்பா, அவன் விபச்சாரம் செய்யறான்னு சொல்றிய, உன் மக்கள் ரொம்ப யோகியமா? உங்க ராஜா ரொம்ப யோகியமா? உன் நாட்டில் எவன்டா ஆசாரியனா இருக்கிறான்? எரோபியாம் எப்படிப்பட்டவர்களை ஆசாரிகள் ஆக்கினான்? எப்படிப்பட்ட ஆராதனை பெத்தேலிலும் சமாராவில நடந்து கொண்டிருந்தது? என்னப்பா யோகியம் உன் ஜாதியும் உன் மதமும் உன் ஆசாரியரும்? நீ அவனுக்கு அயோக்கியன் சொல்லுகிற? நாம கூட அப்படிதான் சொல்லுகிறோம் சார், அவனுக்கு அயோக்கியம் சார். ஆக ஒரு வெள்ளை மனிதன் சுவிசேஷத்தை அறிவிக்க அவசியம் இல்லை, ஆனா வெள்ளை மனிதனுடைய டாலர்கள் மட்டும் எங்களுக்கு வேண்டும். இல்ல தம்பி, இந்திய திருச்சபை எப்படி உருவானது? இந்தியாவிலே மிஷனரிகளாக வந்து தங்களுடைய உயிர்களை பயணம் கொடுத்து பலியாக்கினவர்கள் யார்? அல்ல, அந்த வார்த்தை எப்படி இருக்குது பாத்தீங்களா? அப்பதான் அந்த தம்பி சொன்னாரு, இவங்களுக்கும் RSSக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் தெரியலையே சார். பிஜேபி சொல்றான், அமெரிக்கர்களோ வெளிநாட்டவரோ இங்க வந்து மத பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு. அவன் சொல்றதுல அர்த்தம் இருக்குது, பொருள் இருக்குது. நம்ம இந்திய திருச்சபை அவங்கிட்ட இருந்து எல்லா டாலர் பணத்தையும் வாங்கிக்கினு சுவிசேஷம் மட்டும் சொல்லாதப்பா, எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. Can you see the relevancy of the book of Jonah? இன்றைக்கு இந்திய திருச்சபையின் தலைமை, இந்திய திருச்சபையின் நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்களா? அத பொருத்தம் பாருங்க, எவ்வளவு பொருத்தமா இருக்கு. யோனா தீர்க்கதரிசியா இந்த முழு பழைய பாட்டிலே புற ஜாதிகளுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு, இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி இந்த யோனா மாத்திரம். வேற யாரும் அனுப்பப்படவில்லை, ஆண்டவர் அனுப்பல, அது வேற விஷயம். அடுத்தது அவனுடைய பிரச்சனை என்னமா? நினிவே மனம் திரும்பி வளமை பெறுமானால் அது இஸ்ரவேலுடைய அழிவுக்கு காரணமாகும். இது அரசியல் பின்னணி இல்லைங்களா? ஒரு வல்லரசு வளர்ந்து கொண்டு இருக்குது. இப்ப நம்ம சொல்றோம்ல, பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அணு ஆயுத உதவியும் சீனா அணு ஆயுதமும் வளம் பெற்று வருமானால் அது இந்தியாவுக்கு ஆபத்து. அதே மாதிரிதான் அவன் நினைச்சான், நினைவே அசீரியா வளருமானால் பலன் கொள்ளுமானால் அது இஸ்ரவேலுக்கு ஆபத்து. அது உண்மைதான், அது பொய் அல்ல. பின்னாலே இல்லங்க, யோனா கிட்டத்தட்ட 790 அவன் சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கிறான். ஏறக்குறைய 70 ஆண்டுகள் கழித்து இஸ்ரவேல் இல்லாமல் அழித்து போட்டது அசிரியா. அசிரிய சாம்ராஜ்யம் இஸ்ரவேல் நாட்டையே இல்லாமல் அழித்து போட்டார்கள் 70 ஆண்டுகளுக்குள்ளார். அதான் வரலாற்று உண்மை. ஆகவே இஸ்ரவேல் வாழ வேண்டுமானால் அசிரியா அழிய வேண்டும். இது அரசியல் மனநிலை. இப்படிப்பட்ட அரசியல் கண்ணோட்டமும் அரசியல் மனநிலையும்
திருச்சபைக்குள்ள இருக்குமானால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியுமா? திருச்சபை தேவனுடைய சானாதிபதியாக, தேவனுடைய சாட்சியாக, தேவனுடைய ஊழியராக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் போய் உலகமெங்கும் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவீர்கள். இதுல நாட்டு பற்றோ, இன உணர்வு அல்லது வெறியோ, மத ரீதியான வெறுப்போ அங்க இடமே கிடையாது. ஐயா, 300 ஆண்டுகளாக இந்தியாவில் திருச்சபை இருக்கிறது, ஆனா இந்தியாவின் கிறிஸ்தவ ஜனத்தொகை எவ்வளவு? 3% தாண்டவில்லை. ஏன்? ஆமா, யாருனா சொன்னா சொல்லிட்டு போட்டங்க சுவிசேஷம், எனக்கு என்னங்க வந்துச்சு? ஐ டோன்ட் பாதர், ஐ டோன்ட் கேர், ஐ எம் நாட் கமிஷன். நல்லா விளக்குது என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு ஆண்டவர் அந்த வேலையை கொடுக்கல, எனக்கு அதுக்கு வரமும் கிடையாது, எனக்கு இல்லைங்க அது. நான் சும்மா ஆராதனைக்கு வரும் போவங்க. அவன் என்ன, அவனுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை என்னங்க? யோனா சுத்தமான இஸ்ரவேல், ஆவியாயிருக்கிற கத்தரை வணங்குகிறவன். ஆகவே சிலை வழிபாடு அவனுக்கு அருவறுப்பானது, அவனால சகிக்க முடியாதது, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இன்றைக்கு ஜிஹாட் என்கிற ஒரு பதத்தை இஸ்லாமியர் கொண்டிருக்காங்க. ஜிஹாட் என்றால் என்ன தெரியுங்களா? ஆப்பிரிக்க ஐக்கிய நாட்டிலே, ஆப்பிரிக்க கண்டத்திலே, சூடான் நாட்டிலே இஸ்லாமிய ஆதிக்கம், இஸ்லாமிய ஆட்சி வந்தது. இது வரலாறு. இப்போ கடந்த 10-15 ஆண்டுகளாக, போன வாரம் கூட பிபிசியில காமிச்சான். இஸ்லாமியர் ஆட்சிக்கு வந்த உடனே கிறிஸ்தவர்களை எந்த விதமான காரணமின்றி கொன்று குவித்தார்கள். அதற்கு பெயர் ஜிஹாத். என்னப்பா அதனுடைய பொருள்? இஸ்லாமிய தெய்வமாகிய அல்லாமை வணங்காத அத்தனை பேரையும் ஈவு இரக்கமின்றி வெட்டி கொன்று குவித்து விடு. ஏதாச்சும் அதை பத்தி படிக்கிறோமா நம்ம? அதனுடைய விளைவை காமிச்சு கொண்டிருக்கும். ஜிஹாத் என்றால் பொருள் என்ன? இஸ்லாமின் தெய்வமாகிய அல்லாமை வணங்காத அத்தனை பேரையும், சிறு குழந்தை முதல் அத்தனை பேரை சாவடி. அப்படிப்பட்ட ஒரு வெறிக்குள்ளாக யோனா தள்ளப்படுகின்றான். அதுதான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை? நாட்டுப்பற்று நல்லது, ஆனா நாட்டு ஆஸ்திரேலியால இந்திய மாணவர்கள் அடிக்கப்படுகின்றார்கள். இதற்கு பேரு நாட்டுப்பற்றுங்களா? அதல்ல நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று உன்னுடைய நாட்டுக்காக தியாகம் பண்ணி சேவை செய்ப்பான். ஏன் மற்றவனை அடிச்சு நிக்கிற? யோனாக்கு இது விலங்களை பாருங்க. யோனா என்ன நினைக்கிறான்? கத்தர் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான், கத்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும்தான். ஆகவே கத்தர் மற்றவர்களை மன்னிக்க கூடாது, ரட்சிக்க கூடாது, மற்றவர்களுக்கு நன்மை வழங்கக்கூடாது. அவர்களை எவ்வளவு தவறான ஒரு மன ஜிஹாத். நம்ம அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நிலையில இருக்குதுங்க, வெறுப்பு வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆக வெறுப்பு இருக்கிற இடத்துல எப்படிங்க கிறிஸ்துவின் அன்பு வரும்? பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்பு வாழ வேண்டும். அந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவ வேண்டும். அதற்கு பதிலாக மத ரீதியான, இன ரீதியான, ஜாதி ரீதியான உணர்வுகளையும் வெறுப்புகளையும் எரிச்சல்களையும் பகைகளையும் பேரியர்ஸ் நாம் உருவாக்கி கொண்டிருப்போமானால் கத்தர் எப்படிங்க செயல்படுவார்? 2:4 தான் தியானிக்க போகிறோமா? 2 படிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமங்கள் என் சமூகத்தில் வந்து. இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அதாவது கடவுள் கட்டளையிடுகின்றார். கடவுள் சர்வ வல்லமை உள்ளவராக அவர் நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவராக செயல்படுகிறார். அங்க கடவுளிடத்தில் இருந்து ஒரு அவசரமான கட்டளை, நீ எழுந்து போய். தமிழ்ல பிரசங்கின்னு போட்டிருக்குதுங்க, ஆங்கிலத்தில் கிரை அவுட், கூக்கரலிடு, கிரை அவுட். இந்த 3 காரியம் தான் செய்யணும். 3 வினைகள்: எழுந்து, போய், கூக்கரலிடு. ஆனா அந்த அதிகாரத்தின் முடிவில் நீங்க பார்ப்பில்லானால் என்னமா நடந்தது? யோனா கடவுளை எதிர்க்கிறவனாக, கடவுளை விட்டு விலகி ஓடுகிறவனாக,
எந்த விதமான உணர்வற்ற ஒரு மனிதனாக அந்த கப்பலிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். கடவுளை அறியாத மாலுமிகள் கடவுளை குறித்து பயந்து நடுங்கி, 14 வசனம் பாருங்க, மாலுமிகள்மா அவங்க கடவுளை அறியாதவர்கள், புற இனத்தவர்கள். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக சிறப்பு. தேவனுடைய மனிதன், தேவனுடைய ஊழியன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தேவனை அறியாத மனிதர்கள் தேவனை ஆராதித்து தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு உண்மை. அப்பொழுது அவர்கள் இந்த கர்த்தர் என்கிற பெயரை அப்பதான் கேள்விப்படுறாங்க யோனா மூலமா. கர்த்தர் யெகோவா என்கிற ஒரு ஆண்டவர். ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் இப்ப அவனை தூக்கி தண்ணில போட போற ஆண்டவரே, அவனுடைய ரத்த பலியை எங்களிடத்திலே கேட்காதேயும், குற்றமில்லாத ரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதிரும் தேவரே. நமக்கு அவன் தெளிவா புரிஞ்சுக்கிறான் கர்த்தர் யாரு, அவர் என்ன செய்யறாருன்னு. தேவனுடைய ஊழியக்காரனாக யோனா எவ்வளவு பரிதாபமான நிலைமைக்கு சென்றது. கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த ஜென்டைல் பிலீவர்ஸ், சுபீடியன்ட் சர்வன்ட் ஆஃப் காட். ஒண்ணுமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்பதான் பேரை கேட்டானுங்க அவனுங்க, கத்தன்ற பேரு அப்பதான் கேட்கிறான். அவன் மனம் திரும்பினான், அவன் தொழுது கொள்ளுகிறான், அவன் பயப்படுகிறான். ஆனா இவன் அப்படியே இருக்கிறான், இரும்பு மாதிரி. என்ன சொல்லுவாங்களே, கன்ஸ்ல போட்ட கடப்பார மாதிரி நீதியின் பெருமையை கண்டிக்கிறார். பல கோடி மக்கள் இந்திய நாட்டிலே அறியாமையின் இருள், பிசாசின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்ல நம்ம சொல்லல. ஆனா கர்த்தருடைய ஒளி அவர்களுக்குள் வந்தவுடனே ஒரு மாபெரும் மாற்றம் அங்கு நிகழ்கிறது. ஒரு அற்புதமான உண்மை பாருங்க. இந்த யோனாவின் கீழ்ப்படியாமையை கொண்டு மக்கள் மனம் திரும்ப செய்கிறார் கடவுள். யோனாவின் கீழ்ப்படியாமையை கொண்டு இந்த மாலுமிகளை மனம் திரும்ப செய்கிறார் கடவுள். என்ன அற்புதமான கடவுள். அது யோனாவின் மனநிலை என்ன? இனத்தின் அடிப்படையிலே, இனம் இனம், மதத்தின் அடிப்படையிலே. அது கடவுளுடைய சத்தியம் அல்ல. மதம் என்பது கடவுளுடைய சத்தியம் அல்ல. ஆக இனம் மதத்தின் அடிப்படையிலே அந்நியர் மீது, புற இனத்தவர் மீது அவன் வளர்த்து கொண்ட வெறுப்பு, எரிச்சல். அதோடு போகல, ஆண்டவர் மீது அது ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் காட். மக்கள் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு கடவுள் மீது திருப்பப்படுகிறது. ஒரு மாபெரும் தவறு. அந்த 2 வசனத்தில் நீ எழுந்து போய் கூக்குறன்னு சொல்றாரு. 3 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை இன்று விலகி. எவ்வளவு பரிதாபமான நிலை. கர்த்தருடைய கட்டளையை எதிர்க்கிற, கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்துகிற, கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். யோனாக்கு 139 சங்கீதம் தெரியாதுங்களா? 139 சங்கீதம் படிங்க பார்க்கலாம். 7, 8, 9, 10 139:7 முதல், உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உமது சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை நடத்தும். இது யோனாக்கு தெரியாதா? இப்ப எவ்வளவு முரட்டாட்டமாக செயல்படுகிறான் தன்னுடைய, அதாவது சொல்லுவான் பாருங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. புத்தி மட்டுந்தான் மட்டுங்க, எல்லாமே மட்டு. கடவுள் சர்வ வல்லமை உள்ளதர, சர்வ பூமியின் ஆண்டவர் அவர். அவர் இல்லாத இடம் கிடையாது, அவருடைய ஆளுகை செயல்படாத ஒரு இடம் கிடையாது. எவ்வளவு ஹி லோக்கலைஸ்ட் த யூனிவர்சல் காட். சர்வ வல்லமை உள்ள கடவுளை ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் அவன் கடவுள் என்று கருதிவிட்டான். அதனால யோப்பாக்கு சென்று தர்சீசுக்கு கிழக்கு நோக்கி ஓட முற்படுகிறான். அங்கு கடவுள் இல்ல. நம்ம தொடர்ந்து படிப்போம். அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய வெறுப்புணர்ச்சி கடவுளுடைய உண்மையை மறைத்து விட்டது. பாத்தீங்களா, கடவுளுடைய சத்தியத்தை மறைத்து விட்டது, கடவுளுடைய அன்பை மறைத்து விட்டது. ஆமா, அவனுடைய நிர்விசாரத்தையும்
இறுதிய கடினத்தின் அவன் நிர்விசாரம் என்ன? அவன் கப்பலின் கீழ்த்தட்டியிலே அங்கு கத்தர் ஒரு புயலை சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். இவன் போய் தூங்கிக் கொண்டிருந்தான், நிர்விசாரம். அடுத்தது அவர்கள் வந்து கேட்கும்போது, நீ உன்னுடைய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுப்பா, அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் சிந்திப்போம் அப்படின்னு சொல்லும் போது, நான் வேண்டிக் கொள்ளலாம் மாட்டேங்க, ஐ வில் நெவர் ப்ரே. ஒரு விசுவாசி எந்த நிலைமைக்கு போக முடியும்னு பாருங்க. நான் மற்றவர்களுடைய மன மாற்றத்திற்காக ஜெபிக்க மாட்டேன், அதை விட நான் செத்துறேன், தூக்கி என்ன போடு. ஐ எம் ரெடி டு டை ராதர் தன் ப்ரே. இப்படி ஆயிடுறோம் நம்ம. ஆக முடியும், ஆக முடியும். கருமையானவர்களே, யோனா நினைத்தான் கடவுளை எதிர்த்து நிற்க முடியும், கடவுளுடைய சித்தத்தை தடுக்க முடியும், நீதிக்கு வருகிற ஆசீர்வாதத்தை மாற்றி அதை சாபத்தை கொண்டு வர முடியும்னு யோனா நினைத்தான். இல்லைங்களா? நம்ம வாசித்த 94 சங்கீதத்தில் 11 வசனம், மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார் மனுஷனுடைய யோசனைகள் வீண். அதே இன்னொரு சங்கீதத்தில் 33, கர்த்தர் தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார். யோனா மனிதனாக எதிர்க்கலாம், வெறுக்கலாம், விலகலாம், தன்னை தற்கொலை செய்கிற அளவுக்கு அவன் செல்லலாம், ஆனால் ஒருபோதும் கடவுளுடைய திட்டம் தடைப்படுவது கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தலைவனிக்கு நாம் செபிப்போம். நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இந்த அற்புதமான விடுதலையை, ஆச்சரியமான ரட்சிப்பை நம்முடைய நாட்டு மக்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, நாம் வாழ்கின்ற சமுதாயத்துக்கு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார், என்னை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். இந்த விடுதலை பெறாத என் போன்ற பார்வையற்றவர்களுக்கு நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒரு கீழ்ப்படிந்த விசுவாசியாக, ஊழியனாக பர்னார்ட் நமக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். இன்றைக்கு அவர் நமக்கு ஒரு சாட்சி. கடவுளை அறிந்த ஒரு மகனாக, கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக, பலவிதமான பாடுகள், பலவீனங்கள், எதிர்ப்புகள், பயமுறுத்தல்கள் இவைகளின் மத்தியிலே, ஐயா தேவனுடைய ஊழியத்தை நானும் என் மனைவியுமாக நாங்கள் செய்வோம், இதற்கு மேலே என்ன சாட்சி உங்களுக்கு தேவை? நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? எத்தனை வாய்ப்புகள், எத்தனை அழைப்புகள், எத்தனை கிருபைகளை தேவன் நமது வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற யோனாவாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கிறோமா? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த சின்ன சாமுவேல் ஜெபித்தான், யோனா ஜெபிக்கவில்லை. யோனா கர்த்தரை குறித்து பயப்படுகிற பயம் கூட அவனிடத்தில் இல்லை. கர்த்தரை எதிர்க்கக்கூடிய துணிகரம், இருதய கடினம், எவ்வளவு பயங்கரமான பாவங்கள். காலை வேளையிலே நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதா, அல்லது இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான பகை, எரிச்சல், பெருமை, சுயநீதி, நிர்விசாரம், சுகபோகம் இவைகளினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் பயத்தோடு, நடுக்கத்தோடு நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வர எங்களுக்கு உதவி செய்யும். முதல் சிலுவை அன்பை நாங்கள் கண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவை அன்புக்கு எதிராக நாங்கள் வாழாதபடி, சிலுவையிலே நீர் வெளிப்படுத்தின உமது கிருபையையும் இரக்கத்தையும் நாங்கள் நிந்திக்கிறவர்களாக வாழாதபடி, இந்த விடுதலையின் நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற உமது சித்தத்தை நாங்கள் எதிர்க்கிறவர்களாக வாழாதபடி எங்களை அதற்கு ஒப்புக் கொடுக்க
எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இருண்டு போன மனம், மறுத்து போன இருதயம், உமக்கு விரோதமாக சிந்திக்கின்ற பெருமையின் ஆவி, எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்மால் உணர்த்தப்பட்டு, உம்மால் உருவாக்கப்பட்டு, உம்மால் பயன்படுத்தப்படுகிற கருவிகளாக எங்களை மாற்றும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.